சித்தூர் மாவட்டம் குடிப்பாலா மண்டலம் 190 ராமாபுரம் ஹரிஜனவாடா கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் மற்றும் அவருடைய மனைவி செல்வி இருவரையும் காட்டு யானை தாக்கியதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். மற்றொரு நபர் படுகாயம் அடைந்தார். அதேபோல் தமிழக எல்லையான பொன்னை அடுத்த பெரிய கொடி நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த வசந்தா என்கின்ற பெண்ணையும் ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் அந்த ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் ஒரு ஆடும் பலியானது. இந்நிலையில் ஒற்றை காட்டு யானையை பிடிக்க சித்தூர் மாவட்ட வனத்துறை அதிகாரி சைத்தன்யகுமார் தலைமையில் வனத்துறை ஊழியர்கள் 2 கும்கி யானைகளை வரவழைத்து ஒற்றை காட்டு யானையை தேடும் பணியில் ஈடுபட்டனர். சித்தூர் தொகுதிக்கு உட்பட்ட குடிபாலா மண்டலம் 190 ராமாபுரம் கிராமம் அருகே உள்ள கரும்பு தோட்டத்தில் காட்டு ஒற்றை யானை இருந்ததை வனத்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த காட்டு ஒற்றை யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி வனத்துறை ஊழியர்கள் பிடித்தனர். பிடிப்பட்ட காட்டு ஒற்றை யானையை திருப்பதியில் உள்ள வனவியல் பூங்காவிற்கு அனுப்ப அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். காட்டு ஒற்றை யானையை வனத்துறை ஊழியர்கள் மயக்க ஊசி செலுத்தி பிடித்ததால் அப்பகுதி கிராம மக்கள் நிம்மதி அடைந்து பெருமூச்சு விட்டனர்.